கோவை மாவட்டம் சூலூர் ஒன்றியம் கரவலி மாதப்பூர் ஊராட்சியில் தீவிர கொரோனா தடுப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து ஊராட்சித் தலைவர் ஆர் செல்வராஜ் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கரவலி மாதப்பூர் ஊராட்சியில் உள்ள 9 வார்டுகளில் 2 துப்புரவு பணியாளர்கள், 8 தூய்மை பணியாளர்களுடன் அனைத்து வார்டுகளிலும் 2 முறை கிருமி நாசினி தெளிக்கப்பட்டுள்ளது. மேலும் மஞ்சள் கரைசலும் தெளிக்கப்பட்டுள்ளது. கிராமம் முழுவதிலும் கொரோனா குறித்த விழிப்புணர்வு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. 9 வார்டுகளில் உள்ள அனைத்து மக்களுக்கும் கபசுர குடிநீர் விநியோகிக்கப்பட்டது. ஏழை எளிய மக்களுக்கு அரிசி, காய்கறி தொகுப்பு உள்ளிட்ட கொரோனா நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. மேலும் தொடர்ந்து கொரோனா தடுப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். கொரோனாவை முற்றிலும் ஒழிக்க கிராம மக்கள் ஊராட்சி நிர்வாகத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும், கொரோனாவை முற்றிலும் ஒழிக்க அனைவரும் பாடுபட வேண்டும். கொரோனா தடுப்பு பணிகளில் ஊராட்சி துணைத் தலைவர் பேபி, வார்டு உறுப்பினர்கள் பாலநாகமாள், மாணிக்கம், ஆர் குமார், ரூபா, சுரேஷ்குமார், கல்பனா, ராமகிருஷ்ணன், விஜயலட்சுமி உள்ளிட்ட அலுவலர்கள் சிறப்பாக பணியாற்றி வருகின்றனர். இப்பணிகளில் தன்னார்வலர்கள் உள்ளிட்ட நல்லுளங்கள் பலரும் உதவி புரிந்து வருவதாக தெரிவித்தார். கோவை மாவட்டம் சூலூர் ஒன்றியம் கரவலி மாதப்பூர் ஊராட்சி தலைவர் ஆர் செல்வராஜ் ஆகிய நான் இந்த கொரோனா காலகட்டத்தில் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட 9 வார்டு உறுப்பினர்கள் மற்றும் துணைத் தலைவராகிய ஆகியோரின் ஒத்துழைப்போடு கொரோனா காலகட்டத்தில் முதலாவதாக கிருமிநாசினி தெளித்ததிலிருந்து அடுத்ததாக மஞ்சள் நீர் கரைத்து வீதி வீதியாக வீடு வீடாக தெளித்ததோடு மட்டுமல்லாமல் ஊரிலே இருக்கின்ற குப்பை கூளங்களை எல்லாம் தூய்மைப்படுத்துகின்ற வகையிலேயும் ஊர் பொதுமக்களின் ஒத்துழைப்போடும் நண்பர்களின் ஒத்துழைப்போடும் ஓரளவில் மிக தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்ற காரணத்தோடு எல்லாம் அப்புறப்படுத்தினோம். மேலும் இந்த கொரோனா காலகட்டத்தில் ஊராட்சி மன்றத்துக்காக சிலர் மனமுகந்து உதவிகள் பல செய்தார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். மேலும் இது போன்ற பணிகளை செய்ய சமூக ஆர்வலர்களாக இருக்கின்ற பொதுமக்களும் நண்பர்களும் துணை புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் தொகை என்று எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட ஒரு 8000 பேர்த்துக்கு மேலே இருப்பார்கள். தூய்மை காவலர் என்று பார்த்தால் காவலர் 8 நபர்கள் உள்ளார்கள். 2 துப்புரவு பணியாளர்கள், 2 பம்ப் ஆப்ரேட்டர்கள் இருக்கின்றார்கள். எனவே இந்த தூய்மை காவலர்களுக்கும் கூட வெளியிலிருந்த சில கம்பெனிகளெல்லாம் ஒன்று கூடி உதவிக்கரம் நீட்டினார்கள், நிவாரணப் பொருட்கள் வழங்கினார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். தூய்மையாக வைத்திருப்பதற்கு காரணமாக இருக்கின்ற தூய்மை காவலர்களையும் மற்றும் துப்புரவு பணியாளர்களையும் இந்த நேரத்தில் இருகரம் கூப்பி நான் வணங்க கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். தூய்மை காவலர்களுக்கு சில கம்பெனிகளின் உதவிகளோடு அரிசி, பருப்பு, கோதுமை, ரவை, உப்பு, சோப்பு, பிஸ்கட் போன்ற பொருட்களை எல்லாம் கொடுக்கப்பட்டது. மேலும் வெளி மாநிலத்தவர்களாக இருக்கின்ற இளைஞர்களுக்கெல்லாம் மதிய உணவு வழங்கப்பட்டது. அதே போல் தூய்மை காவலர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கும் மதிய உணவு, காலை டிபன் மதிய உணவு என்று வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இதுவரையிலும் வழங்கி கொண்டிருக்கின்றோம்.